ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நார்மலாவே நம்ம கன்சீவா இருக்க டைம்ல நம்மளுக்கு வர பெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த 10 மந்த்ஸுக்கு தான் இருக்கும். ஒன்ஸ் டெலிவரி ஆகி பேபி ஃபேஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேபி பிறந்த அந்த 1st மந்த்லேயே நம்மளுக்கு எல்லா பெயின், ஸ்ட்ரெஸ் எதுவுமே போயிடாது. நம்மளோட லைஃப் நார்மல் ஆகுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த 1st மந்த்ல நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரி நம்ம ஃபேஸ் பண்ண போகிற 1st ப்ராப்ளம் ஸ்டிச்சஸ். நமக்கு நார்மல் டெலிவரி ஆகியிருந்துச்சு அப்படின்னா எபிசியாட்டமி கட் பண்ணியிருப்பாங்க. அதில் போட்டிருக்க ஸ்டிச்சஸில் நம்மளுக்கு 15 டேஸ் வரைக்கும் ஹெவி பெயின் இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகுறதுக்கு 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுவே நம்மளுக்கு சிசரியன் பண்ணி பேபியை வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சிசரியனுக்கு போட்ட ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகுறதுக்கு 6 வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நமக்கு நார்மல் டெலிவரி இல்லைனா சிசரியன் ரெண்டில் எது நடந்திருந்தாலுமே அதுக்கு போட்டிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஹீல் ஆகுறதுக்கு 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அடுத்ததாக நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ஒரு 15 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். நமக்கு நல்லா பால் ஊறி மில்க் சப்ளைலாம் நல்லா ஆகுற வரைக்குமே அந்த பெயின் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். நம்ம குழந்தைங்களுமே நியூ பார்ன் பேபியாக இருக்கனால கண்டினியூஸாக 1 ஹவர் வரைக்குமே ஃபீடிங் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு பேக் பெயினுமே ஹெவியாக இருக்கும். டெலிவரி ஆகி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு நல்லா பால் ஊறிடும். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு ஃபீட் பண்ணும்போது பெயின் இருக்காது. பட் நம்மளுக்கு நல்லா பால் ஊறி நல்லா சப்ளை இருக்கனால நம்மளுக்கு மில்க் வந்து லீக் ஆகும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு மில்க் லீக்கேஜ் இருக்கும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மில்க் லீக்கேஜ் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. அடுத்ததாக டெலிவரி ஆனதும் நம்மளுக்கு ப்ளீடிங் இருக்கும். ஸோ இதுக்காக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்லையே டெலிவரி பேட்ஸ் தருவாங்க. 1 மந்த் வரைக்குமே நம்மளுக்கு ப்ளீடிங் இருக்கும். இந்த ப்ளீடிங் நமக்கு ஹெவியாலாம் இருக்காது, மீடியம் ஃப்ளோவாக தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைமில் கால் வீக்கம், கால் வலி எல்லாமே இருக்கும். ஸோ அது அப்படியே நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும். ஒரு 15 டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கால் வீக்கம், கால் வலி எல்லாமே க்யூர் ஆகிடும். அடுத்ததாக டெலிவரிக்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறமா நம்ம நிறையா லிக்யூட் ஐட்டம்ஸாக சாப்பிடணும். நம்ம நிறைய லிக்யூட் ஐட்டம் சாப்பிட்டும் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட இதை கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக அவங்க நம்மளுக்கு டேப்லெட்ஸ் தருவாங்க. டெலிவரிக்கு அப்புறமா நம்ம நிறைய டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணும். பட் நம்மளோட குழந்தைங்க வந்து நியூ பார்ன் பேபிஸாக இருக்கனால நைட்டு நிறைய டைம் முழிப்பாங்க, ஃபீடிங் கேட்பாங்க, யூரின் போயெல்லாம் எந்திரிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தூக்கம்லாம் நிறைய போயிடும். ஸோ இதனால நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு தூக்கம் சரியா இல்லாதனால நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லார் மேலேயுமே கோவப்படுவோம். இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே நார்மலாக டெலிவரி ஆன எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 1 மந்த் வரைக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டெலிவரிக்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு நம்ம உண்மையிலேயே நல்ல அம்மாவா அப்படின்னு டவுட்டெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நார்மலாக எல்லாருக்கும் வர தாட்டு தான். டெலிவரி டயத்தில் நம்ம ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நிறைய கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தாட்ஸ், அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்த எல்லா டிப்ரெஷன், எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்மளுக்கு டெலிவரி ஆகி ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். இந்த ப்ராப்ளம், டிப்ரெஷன் எல்லாமே நம்மளுக்கு 1 மந்த்துக்கு அப்புறமுமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளோட டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.